வணக்க மக்களே, நாம இந்த பதிவில் சப்ஜா விதைகளுடைய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். திருநீற்று பச்சிலை விதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஜா விதைகள் அளவில் மிகச்சிறியதாக கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது. இனிப்பு சுவை கொண்ட திருநீற்று பச்சிலை அல்லது துளசி தாவர இனத்திலிருந்து வந்த இந்த சப்ஜா விதைகள் அளவில் சின்னதாக இருந்தாலும் நிறைய மருத்துவ நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ பொதுவாக சப்ஜா விதைகள் குளிர்ச்சித்தன்மை கொண்டது அப்படின்றதால இந்த குறிப்பிட்ட இந்த கோடை காலத்தில் உங்களுடைய உடல் உஷ்ணமாகாமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் சப்ஜா விதைகளை எடுத்துக்கலாம். உடல் உஷ்ணம் கொண்டவர்களும் இந்த சப்ஜா விதைகளை எடுத்துக்கும் போது அதை நீங்கள் வந்து கியூர் பண்ணிக்கலாம். சர்மம் பாதிப்பு முதல் உங்களுடைய வயிற்று பிரச்சனை வரை சப்ஜா விதைகளை உட்கொள்ளும் போது அதுக்கான நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். சப்ஜா விதைகளை நீங்கள் தண்ணீரில் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா அதில் கரையக்கூடிய நார் சத்து உருவாகும். ஸோ இப்படி நீங்கள் இந்த சப்ஜா விதைகளை உட்கொள்ளும் போது உங்களுடைய செரிமானத்தை மேம்படுத்தும், மற்ற வயிற்று உபசம் போன்ற பிரச்சனைகளையும் தடுக்கும். ஸோ இது மட்டும் கிடையாது, மக்கள் நிறைய மருத்துவ நன்மைகள் இந்த சப்ஜா விதைகள் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தா நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்து வரக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமான திறன் மேம்பட நீங்கள் சப்ஜா விதைகளை எடுத்துக்கலாம். இப்போ சப்ஜா விதைகளை தண்ணீரில் ஊற வச்சிங்க அப்படின்னா அதில் கரையத்தக்க நார் சத்து உருவாகும். இப்படி நீங்கள் இந்த மாதிரி சப்ஜா விதைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட செரிமானத்தை மேம்படுத்தும், மற்ற வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனைகளையுமே தடுக்கும். சப்ஜா விதைகளை நீங்கள் உட்கொண்டீங்க அப்படின்னா பசி உணர்வு உங்களுக்கு கட்டுப்படும். அதேவேளை உடல் எடையும் நீங்கள் ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் குறைக்கிறதுக்கு சப்ஜா விதைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ உடல் எடையை யாரெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, நிறைய டயட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஜா விதைகளும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய டயட்டில் நீங்கள் எடுத்துக்கும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைச்சிக்கலாம். ரத்த சர்க்கரையினுடைய அளவு சரியான முறையில் பராமரிக்கிறதுக்கு நீங்கள் சப்ஜா விதைகளை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து நம்மளுடைய உடல் வந்து சர்க்கரையை வந்து உறிஞ்சிக்கொள்ளும். அந்த வேகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சப்ஜா விதைகளுடைய செயல்பாடு தான் உதவிகரமாக இருக்குது. இதனால் நம்மளுடைய ரத்த சர்க்கரையினுடைய அளவு சீரான அளவில் இருக்கும். ஸோ நம்ம சப்ஜா விதைகளை எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸில் கண்டிப்பாக சப்ஜா விதைகளை எடுத்துக்கும் போது பிளட்டில் அவங்களுடைய சுகருடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலிருந்து சுகருடைய அளவை அவங்க போதுமான அளவு மட்டுமே எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க சப்ஜா விதைகளை சாப்பிடும் போது. முற்றிலுமாக சர்க்கரை நோயை குணப்படுத்துறதுக்கு சப்ஜா விதைகளை சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கலாம். சப்ஜா விதைகள் குளிர்ச்சித்தன்மை கொண்டது அப்படின்றதெல்லாம் இந்த கோடை காலத்தில் நீங்கள் சப்ஜா விதைகளை எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஜா விதைகள் குளிர்ச்சித்தன்மை கொண்டதுன்னு சொல்லியிருப்போம். அப்போ வெயில் காலங்களில் நாம் குடிக்கக்கூடிய குளிர் பானங்களில் 1-2 ஸ்பூன் இந்த சப்ஜா விதைகளை நம்ம சேர்த்து குடிக்கலாம். இது வந்து நம்மளுடைய உடலுக்கு வந்து புத்துணர்ச்சியை கொடுக்கும். ஸோ அதே போல் நீங்கள் அந்த தாகத்தையும் தணிச்சிக்கலாம். அந்த கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய பல விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சது இந்த சப்ஜா விதைகள். நம்மளுடைய உடலுக்கு அத்தியாவசியமான தேவைகளாக இருக்கக்கூடிய விட்டமின்கள், மினரல்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் போன்றவை சப்ஜா விதைகள் இருக்குது. நம்மளுடைய ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுலையும் நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு அதிகப்படுத்தி நம்மளுக்கு பல விதமான நோய்களை குணப்படுத்துறதுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த சப்ஜா விதைகளுடைய பங்கு மிக முக்கியமாக இருக்குது. ஸோ ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய இந்த சப்ஜா விதைகளை நம்ம எடுத்துக்கலாம். நீர் சத்து மிகுந்தது சப்ஜா விதைகள். தண்ணீரில் ஊற வைக்கும் போது சப்ஜா விதைகளில் ஒரு விதமான பிசுபிசுப்பு தன்மை உருவாகும். இது நம்மளுடைய உடலில் நீர் சத்தை இன்னும் தக்க வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த கோடை காலங்களில் நீங்கள் போகக்கூடிய வெளியிடங்களுக்கெல்லாம் பயணம் செய்யும் போது இந்த சப்ஜா விதைகள் சேர்க்கப்பட்ட தண்ணீரை நீங்கள் குடிப்பதன் மூலமாக உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய வறட்சி தடுக்கலாம். உங்களுடைய உடலை எப்போதுமே நீர் சத்து மிகுந்திருக்கக்கூடிய உடலமைப்பாக நீங்கள் மாற்றிக்கலாம். சரும ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் சப்ஜா விதைகளை எடுத்துக்கலாம். ஸோ சப்ஜா விதைகள் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் நம்மளுடைய சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குது. நீங்கள் தினசரி வந்து சப்ஜா விதைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அளவுகள் வந்து குறையும். ஸோ நம்மளுடைய உடலுக்கு இளமையான தோற்றத்தை வந்து இந்த சப்ஜா விதைகள் ஏற்படுத்தும். நீங்கள் சப்ஜா விதைகளை தொடர்ந்து எடுக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுடைய தோள்களில் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். உடலமைப்பிலையும் அதுக்கப்புறம் உங்களுடைய மன அமைப்பிலையும் நீங்கள் புத்துணர்ச்சியாக செயல்படுவீங்க. உங்களுடைய உடலும் வந்து சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். சரும ஆரோக்கியம் மேம்படும் நீங்கள் சப்ஜா விதைகளை எடுத்துக்கும் போது. வயிறு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் சப்ஜா விதைகளை எடுத்துக்கலாம். சப்ஜா விதைகள் இருக்கக்கூடிய கரையத்தக்க நார் சத்தானது ப்ரீபயோட்டிக் சத்தாக பயன்படக்கூடியது. இது நம்முடைய வயிற்றில் வந்து இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட பாக்டீரியாக்களை அழிச்சிடும், நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்களை மட்டும் மேம்படுத்தும். ஸோ வயிறு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் சப்ஜா விதைகளை எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா மக்களே, குறிப்பாக உங்களுடைய சரும ஆரோக்கியத்தில் தொடங்கி உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்துது. ஸோ இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்துறதாக இருக்கட்டும், உங்களுடைய உடலடைய ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் குறைய வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்கள் சப்ஜா விதைகளை பயன்படுத்தலாம். அவ்வளவுக்கும் ஆரோக்கியமான மருத்துவ நன்மை கொண்டது சப்ஜா விதை. அதை பயன்படுத்திக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. நன்றி மக்களே.